அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு நகர்கிறார் இந்த சனி பெயர்ச்சியால் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் இது ஜென்ம சனி காலமாகும் இதுவரை விரைய சனியாக இருந்து தேவையற்ற செலவினங்களை உருவாக்கிய சனி பகவான் இப்பொழுது தேவையற்ற விரயங்களையும் நஷ்டங்களையும் மருத்துவ செலவுகளையும் குறைத்து ஒருவித நிம்மதி பெருமூச்சுடன் வாழ வைப்பார் உங்களுடைய ராசிக்கு இதுவரை பன்னிரெண்டாம் இடத்தில் ஸ்தானத்தில் விரய சனியாக சஞ்சரித்த சனி பகவான் இப்பொழுது ஜென்ம சனியாக உங்களது ராசிக்கு சஞ்சாரம் செய்யவுள்ளார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே இரண்டாம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வதால் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் நடைபெறும் ஜென்மசனி என்றாலே பாதிப்பு வருமே என்று மகரம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் எல்லோருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும் அவரவர் தசா புத்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் அதையும் தவிர சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு நன்மையே செய்வார் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்டு வந்த திருமண சுப காரியங்கள் கைகூடும் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷனுடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மனமும் உடலும் கொஞ்சம் ஒத்துழைக்காது சோம்பல் அதிகரிக்கும் உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்கும் மனம் இனி அறிவு சொன்னபடியே வேலை செய்யாது மனசு சொன்னபடிதான் எல்லாம் நடக்கும் அவ்வப்போது குழப்பம் அதிகரிக்கும் குழப்பத்தோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் சொதப்பலாகத்தானே முடியும் இதனால குடும்பத்திலும் நிம்மதி இழப்பு தொழில் செய்யுமிடமும் கவனம் செலுத்த முடியாமல் நஷ்டம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் கிடைத்த வேலையில் முதலில் சேர்ந்து வேலை செய்யுங்கள் ஒரு சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கும் தனியார் நிறுவனங்களில் சக ஊழியர்களின் நட்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லவும் சந்தர்ப்பம் கிட்டும் பத்தாம் வீட்டை சனி பார்ப்பதால் போராட்டத்திற்கு பின் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை என்றாலும் ஆரம்பத்தில் கிடைத்த வேலையில் அமர்ந்து பின் விருப்பமான வேலையை தேர்வு செய்தல் வேண்டும் சம்பள உயர்வு சிலருக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தொடர்ந்து வேலை இருக்கும் சிறு தொழில்கள் சிக்கலின்றி நடைபெறும் பணப்பிரச்சினை நெருக்கடியாகத்தான் இருக்கும் சமாளிக்கலாம் நெருப்பால் கண்டம் இருக்கு அவமானம் பழி சொல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதிய ஆட்களிடமும் பழைய நட்புகளாக இருந்தாலும் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் கெடும் எனவே கவனமாக செயல்படுங்கள் உடலுக்கும் மனதுக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் தவிருங்கள் எடுக்கும் முடிவுகளை பத்து முறை அலசிய பின் செயல்படுத்துங்கள் போராட்டமே வாழ்க்கை என்று கவலை வேண்டாம் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுகளை குறையுங்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எனவே எச்சரிக்கையுடன் பேசுங்கள் அம்மாவின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் உங்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் பின்னர் சரியாகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துங்கள் உயர்கல்வியில் தடை ஏற்படும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்த்து எதையும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் உற்சாகமாக இருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் படிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நன்கு மதிப்பெண் பெற முடியும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்க நல்லதே நடக்கும் உங்களின் ஸ்தானத்தின் மீது சனி பகவான் பார்வை விழுகிறது இதுநாள் வரை தடைப்பட்ட சுப காரியங்கள் உற்சாகமாக நடைபெறும் குடும்பத்தில் புது வரவு ஏற்படும் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்பீர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக செல்லும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சிலருக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் பழைய கடனை அடைக்க புதிய கடனை வாங்க வேண்டி வரும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்தல் கூடாது எதிர்பார்த்த பணம் பொருள் வருவதில் சற்று கால தாமதமாகும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அடிக்கடி அசதி சோர்வு அழுத்தம் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படும் என்பதால் சிறு பிரச்சனைகளுக்கு கூட மருத்துவரின் ஆலோசனை அவசியம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் செலவாகுதே கையில் நிக்கலையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இனி சற்றே நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் வந்துவிட்டது விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பெண்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் நேரத்திற்கு சாப்பிடுங்கள் கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் உற்சாகமாக நேரத்தை செலவிடுங்கள் முப்பது மாதத்தில் ஜென்ம சனியை சிக்கலின்றி கடந்துவிடலாம் உங்களின் ராசி அதிபதி சனி மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் இடப்பெயர்ச்சி செய்ய நேரும் வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் பயணங்கள் செய்ய நேரும் உங்கள் முன்னோர்களில் பரம்பரை நோயான சுகர் பிரஷர் பிபி உங்களை தாக்க தயாராகும் காலம் இதிலிருந்து தப்பிக்க முறையான உடற்பயிற்சி அவசியம் இல்லையேல் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய வியாதி தாக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் என்பதால் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் உங்களின் திறமையும் பேச்சு சாதுரியமும் பல இடங்களில் கை கொடுக்காது எல்லாமிருந்தும் இல்லாதது போன்ற உணர்வு வரும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு குற்றச்சாட்டுகள் மனவேதனையை தரும் மறைமுக எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் போட்டிகளும் அதிகரிக்கும் பகைவர்களிடம் கூட அன்பாக பேசி காரியத்தை சாதிக்கும் தன்மையை வளர்த்து கொண்டால் வீட்டு விஷயம் வெளியே வராமல் காக்கப்படும் சனியின் ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்திற்கு இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் நட்பு ரீதியான பழக்கம் பல குடும்பத்தில் தம்பதியிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவரின் செல்போனை நோட்டம் பார்த்து நட்புக்கு ஆதாரம் தேட முயல்வீர்கள் தம்பதிகள் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு விட்டு கொடுத்தால் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாகும் ஏழரை சனிக்கும் மனித வாழ்விற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு சனி பகவான் கொடுப்பதை தடை செய்யும் அதிகாரம் வேறு எந்த கிரகத்திற்கும் கிடையாது பலருக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் போன்ற பல்வேறு சுப விஷயங்கள் நடைபெறுவது ஏழரை சனியின் காலத்தில்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை பல வருடங்களாக தடைபடும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற பல்வேறு சுப நிகழ்வுகள் ஒளிமயமாக நடந்துவிடும் ஜனனகால ஜாதக ரீதியான பல்வேறு தோஷங்களால் சரியான திருமண வாழ்வு கிடைக்காமல் மன நிம்மதி இழந்து அல்லாடுபவர்கள் ஏழரை சனியின் காலத்தில் முயன்றால் திருமண தடை அகலும் விரும்பியவரன் கைக்குடி வரும் ஏழரை சனியால் திருமணம் தடைபடுவதில்லை சனி பகவான் பத்தாம் பார்வையால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் சிறிய லாபத்திற்கு கடுமையாக உழைக்க நேரும் உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் நிலையற்ற தன்மை இருக்கும் சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத உத்தியோக இடமாற்றம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் விவசாயிகள் தவறான ஆலோசனையால் மதி இழந்து பழக்கமில்லாத பயிர்களை சாகுபடி செய்யக்கூடாது கூட்டு தொழிலில் பிரிவினை ஏற்படும் வாய்ப்புள்ளதால் வேலையில் மற்றவர் குறுக்கிடாமல் இருந்தால் தப்பித்து விடுவீர்கள் தொழில் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் தங்களின் வரைமுறைக்குட்பட்ட பணிகளை மட்டும் செய்து அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் எந்த வம்புத்தும்பும் இல்லாமல் காலத்தை கடத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ஸா வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி